சர்பத் அப்படின்னாலே நம்ம அந்த வெயில் காலம் வந்தால் தான் அது ஞாபகம் வரும். அந்த மாதிரி இருக்கிற இந்த சம்மர் சீசனில் டெல்டா ஸ்டைலில் பால் சர்பத், பாதாம் பிசினி, காய்ச்சின பால் இதெல்லாம் ஊற்றி சர்பத் எசன்ஸ் சேர்த்து எப்படி பண்ணு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன கப்பை எடுத்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை பாதாம் பிசினி சேர்த்துக்கலாம். இந்த கப்பு முக்கால் அளவுக்கு தண்ணி இதை சேர்த்து இந்த பாதாம் பிசினி ஒரு 4-5 மணி நேரம் நல்லா இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அற்புதமாக இந்த பாதாம் பிசினிலாம் ஊறி வந்துடுச்சு. இது நம்ம இந்த சர்பத்தில் போட்டு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு 1 லிட்டர் பால் சர்பத் எப்படி பண்ணு பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு ஐஸ் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டி, ஒரு 3 கரண்டி அளவுக்கு சுகர் சிரப் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் சேர்த்து சர்பத் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சர்க்கரைனா கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாதாம் பிசினி ஒரு 1/2 கப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பிசினி சேர்த்த பிறகு ரோஸ் சர்பத் எசன்ஸு இந்த மாதிரி சின்ன கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கணும்னா இந்த அளவு சேர்த்தாலே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சர்பத் எசன்ஸ் சேர்த்துட்ட பிறகு நான் ஒரு 1/2 லிட்டர் பாலில் ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி அதை ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு சில்னஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த பாலை ஃப்ரிட்ஜிலேயே கூட நல்லா சில் பண்ணி இந்த சர்பத்துக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கூலிங்காகவும் இருக்கும் இந்த சர்பத் சாப்பிட்றதுக்கு வெயில் நேரத்தில். இந்த பாலை சேர்த்த பிறகு நம்ம டெல்டா சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு விஸ்கோ அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பூன் இதில் போட்டு நல்லா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பாலோட நுரை மேலே தள்ளி வர வரைக்கும் அதை நல்லா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப்பு, எசன்ஸு, பால், பாதாம் பிசினி, ஐஸ் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அற்புதமான பால் சர்பத்தை நமக்கு கொடுக்கும். இந்த சர்பத்தை நம்ம 2-3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சுவையான டெல்டா ஸ்டைலில் பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டைலில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பர் சம்மர் ட்ரிங்க் கூட நான் உங்களை சந்திக்கிறேன்.